கோவை காந்திபுரம் சிஎஸ்சி கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. கிறிஸ்துவர்களின் பாரம்பரிய படியிலிருந்து கால கொண்டாட்டங்களின் முடிவில் குருத்தோலை ஞாயிறு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின ஊர்வலமாக குருத்தோலைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று அதை நினைவு கொள்ளும் விதமாக இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் சிஎஸ்சி கிறிஸ்துநாதர் ஆலயம் காந்திபுரம் 9வது வீதியில் ஆயர் தலைவர் டேவிட் ஃபர்னஃபாஸ் ஜெபித்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதில் கிறிஸ்துவர்கள் குருத்தோலைகளை ஏந்தியபடி காந்திபுரம் 100 அடி சாலை வழியாக சென்று 6வது வீதி வழியாக திரும்பி ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்று சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஆலயத்தின் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன், தேவராஜ் சாமுவேல் மற்றும் போதக சேகர உறுப்பினர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் என சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.